ஒரு மனைவி அப்படின்றவங்க இல்ல அப்படின்னா கணவன் அப்படின்றவங்க எந்த ஒரு நிலைக்குமே போக முடியாது. இந்த உக்ரரத சாந்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக எங்கேயுமே இதுக்கு முன்னாடி பண்ணாத ஒரு விஷயம். பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் கரியமால் உதிரத்தில் பிறந்தோன், கரியமால் அலைகளில் துளிந்தோன். அதோட கடைசியில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, உமையவள் ஈசனுள் ஒடுக்கும், ஈசன் தொண்டனுள் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் பெருசு தொண்டருடைய பக்தி தான். அப்படி ஸ்கந்தாலயா நோக்கி குருநாதர் மேலே இவ்வளவு பக்தி கொண்டு தொண்டரோடு தொண்டரா அன்பரா பக்தரா இங்கே வந்து தான் பெற்றதை தொண்டர்களும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு 100வது நாள் இன்றைக்கி ஐயா இந்த ஏற்பாடு, இவ்வளோ இளம் ஜோடிகளை இங்கே அப்படி தம்பதி சமேதராக உட்கார வச்சுருக்கோன்னும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவபெருமான் பார்வதி தேவி ஏகாம்பரேஸ்வரராக இங்கே உட்காந்துருக்கார். பிருத்வி ஸ்தலம் மண் தலமாக சொல்லுவாங்க. அம்பாலானவங்க சிவபெருமான் மேலே ஒரு பெரிய காதல் கொண்டு கங்கை அந்த கம்பா நதி திரண்டு வரும்பொழுது லிங்கத்தை அணைப்பாங்களாம். மண் செலை தான் அது, ஆனால் அந்த செலை உடையாதான். ஒரு பாட்டில் எழுதியிருப்பாங்க, வலைக்கரம் பதிந்து மார்முலை பதிந்து, என்ன ஆனாலும் வளையலோட அந்த தழும்பு பதிஞ்சிருக்குமா, மார்முலை பதிஞ்சிருக்குமா, கம்பலோட தழும்பு இருக்குமா, செலை ஒன்றுமே ஆயிருக்காதான். ஒரு மனைவி அப்படின்றவங்க இல்லை அப்படின்னா கணவன் அப்படின்றவங்க எந்த ஒரு நிலைக்குமே போக முடியாது. இங்கே இருக்கக்கூடிய இளமையானவங்க கண்டிப்பாக எல்லாரும் அதை ஒத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் தம்பதி சமேதராக உட்காந்து சிவன் பார்வதியோட பூஜை அங்க பூஜைகள் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு சில சாந்திகள்லாம் பண்ண போகிறாங்க. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். ஒரு குரு தான் நமக்கு தெய்வத்தினுடைய வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குரு எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஞானத்தோடு நமக்கு பல விஷயங்களை பரிமாறணம் செய்யக்கூடிய அளவில், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவிலும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நமது நடமாடும் தெய்வமாக விளங்கக்கூடிய நமது சஞ்சீவி ராஜா சுவாமி அவர்களுக்கு நம் அனைவரும் நமஸ்கரித்து, மிகப்பெரிய ஒரு விஷயம் இது வந்து ஆலயத்தில் செய்கிறது. எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் ஆலயத்தில் செய்ய வேண்டும். அதிலும் ஆசிரமமே, இங்கே ஆசிரமத்தில் ஆலயம் அமைந்து ஆசிரமமாக இருக்கக்கூடியது, அதனை தொடர்ந்து இங்கே கோசாலையாக அமைய பெற்றிருக்கின்றது. அப்படிப்பட்ட இடத்திலே நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் சுவாமிகள். மனைவியினுடைய பூஜா பலன்தான் கணவனுடைய பலத்தை கொடுக்கின்றது. கணவனால் கொடுக்கப்பட்டவை தான் மங்களகரமான சுமங்கலி என்கின்ற தாத்பரியத்தை பெண்களுக்கு கொடுக்கின்றது. அதனால் இந்த இடத்துல நாம் உக்ரக சாந்தி நிகழ்ச்சியை ஏற்படுத்துறோம். இந்த தம்பதிகள் அனைவரும் கைகூப்பி வணங்கிக்கங்க. எல்லாரும் சொல்லுங்கள், ஓம் குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹா, குருர் சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. எல்லாரும் சொல்லக்கூடிய மந்திரத்தை எல்லாரும் திரும்ப வாங்கி சொல்ல விருப்பப்படுறவங்க சொல்லலாம். சிவஹாம் சிவஹாம் சம்போஹோம் ஆக்ஞயாம் பிரவர்த்த மானஸ்யம் அத்யம் பிரம்மணஹாம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமானது லக்ஷ்மி கடாட்சம். எல்லாருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய மிக முக்கியமான பூஜை மந்திரம். லக்ஷ்மி கடாட்சம் வேண்டுவோர் திரும்ப சொல்லலாம். அஸ்மின்னே ஆதி லக்ஷ்மி தனலக்ஷ்மி தானிய லக்ஷ்மி சந்தான லக்ஷ்மி சௌபாகிய லக்ஷ்மி அன்னலக்ஷ்மி வீரலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி சௌமியலக்ஷ்மி ஞானலக்ஷ்மி மேதாலக்ஷ்மி கீர்த்திலக்ஷ்மி ஸ்ரத்தாலக்ஷ்மி வரலக்ஷ்மி கிரகலக்ஷ்மி தீபலக்ஷ்மி ஜோதிலக்ஷ்மி அமிர்தலக்ஷ்மி மகாலக்ஷ்மி அம்பிகா அனுக்கிரகேண. ஓம் கைலாசசிகரே ரம்யே சங்கரஸ்ய சிவாலயே தேவதா சத்ர மோதந்தே தன்மே மன சிவசங்கல்பமஸ்து. இன்னைக்கு நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் சேர்த்து வைக்கிறத நம்ம அடுத்த தலைமுறை வாழையடி வாழையா இன்னைக்கு எப்படி நம்ம சந்தோஷமா ஒரு பூஜை புனஸ்காரத்துல கலந்துக்கிட்டு அனுகிரகத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் முன்னோர்கள் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்களோ, அதே போல நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்க வேண்டும்.
நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் திருமணம் நடந்து பூரண ஆயுஷ் வரைக்கும் நிரந்தர சுமங்கலியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நல்ல கல்வி செல்வங்கள் கிடைக்க வேண்டும், நல்ல ஞாபக சக்திகள் கிடைக்க வேண்டும். ஒருத்தருக்கு 100 வயசு இருக்கு ஆயுஷுன்னு வச்சுப்போம், 100 வயசு வரைக்கும், 110 வயசு வரைக்கும் வாழக்கூடிய ஒருத்தர் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு, எல்லாருடைய சந்தோஷத்தையும் நம்ம அபிவிருத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது அபிஷேகம்லாம் பண்ணிட்டீங்க, எல்லாரும் கொஞ்சம் பேசாமல் இருக்கணும். அடுத்த நிகழ்ச்சி மாங்கல்யத்தை தொட்டு அர்ச்சனை பண்ணணும், சரிங்களா? இப்போ சொல்லுங்கள் ஓம், ரெண்டு பேருமே சொல்லுங்கள் ஓம். கமலே கமலாலயே பிரசீத பிரசீத சகல சௌபாக்யம் தேகிமே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. அர்த்த நாரீஸ்வர தெய்வதாய நமோ நமஹ. மம தம்பதி தீர்க அன்யோன்யம் ஸ்நேஹம் அபிவிருத்தி ப்ராப்திம் த்ராஹய த்ராஹய மகாதேவாய நமோ நமஹ. ஓம் ஹ்ரீம் ராஜ ஷியாமலா அம்பிகாயை நமோ நமஹ. அந்த மாங்கல்யத்தை தாங்கக்கூடிய கழுத்துக்கு பூஜை. நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஓம் ராஜமாதங்கி அம்பிகாயை நமோ நமஹ. அந்த மாங்கல்யத்தை தாங்கக்கூடிய கழுத்துக்கு பூஜை பண்ணிக்கோங்க. நாள் இதை பண்ணியிருக்கோம், 200வது நாளும் இதே மாதிரி ஒரு நிகழ்வு பண்ணணும், 300வது நாள், 400வது நாள், எந்த நாள் என்ன கிழமை அப்படின்றத மீறி இத்தனை பேர் எங்கள் சொந்தத்தில், இத்தனை பேர் நாங்கள் வந்து நாங்கன்னு சொல்ல மாட்டோம், பிரபஞ்சமும் இறையருளும் குருவருளும் வகராகியோட அருளும் சேர்ந்து இது நடத்தி வைக்குது அப்படின்னா அதால் பலன் அடைகிறோமோ இல்லையோ, இருந்தக்கூடிய இந்த 3 மணி நேரம் ரொம்ப மனசு நிறைவாக இருந்தது. ஆயுளில் வந்து கணவன் மனைவி சேர்ந்து இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணி இப்படி ஒரு வழிபாடை யாரும் கலந்துருக்கவே முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கு இவ்வளோ பேருக்குன்னா மன மகிழ்ச்சி. உங்களுக்காக என்னென்ன பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்களோ எல்லோருக்கும் நிச்சயம் நிறைவேறும்னு சன்னிதானத்திலிருந்து கூறி, நீண்ட ஆயிலும் நெடும் செல்வமும் தீர்க்க சுமங்கலித்துவமும் குறையில்லாத வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்திருக்கட்டும்னு ஆசை கூறி இந்த காலத்தோடு இந்த பூஜையை முடிக்கிறேன். வேறொரு புதிய விதமான பரிமாணத்தோடு சந்திப்போம். வணக்கம்.